கூறிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். மெஸ்ஸி ரெய்னா இந்த இரண்டு பேரை பற்றி தான் அதிகமான நேயர்களின் கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அந்த இரண்டு பேரை பற்றி நாங்கள் சொல்ல போறோம். முதலில் லியோனல் மெஸ்ஸி தொடர்ந்து பார்சிலோனாவில் தங்க போகிறாராமே, அவர் பார்சிலோனாவில் இருந்து விலகி செல்ல போவதில்லையாமே, நேற்றைய தினம் இது உறுதிப்படுத்தப்பட்டதாமே என்று சொல்லி தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதுவரை மெஸ்ஸி தரப்பிலிருந்தோ இல்லாவிட்டால் பார்சிலோனா தரப்பிலிருந்தோ எந்த ஒரு உத்தியோகபூர்வமான தகவலும் வெளிவராவிட்டாலும், நேற்றைய தினம் ஸ்பெயினின் சஞ்சிகை ஒன்று மார்க்கா என்ற சஞ்சிகை முதலில் செய்தி ஒன்றை வெளியிட்டது. லியோனல் மெஸ்ஸி இந்த பருவ காலத்துக்கு பார்சிலோனாவில் தொடர்ந்து தங்க போகிறார் என்று அவரது தந்தையாரும் மெஸ்ஸியின் முக்கியமான முகவரும், அதாவது மெஸ்ஸியின் மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்ற மெஸ்ஸியின் முகவரும் நேற்றைய தினம் பார்சிலோனாவின் தலைவரையை சந்தித்து பேசியதை அடுத்து இந்த முடிவு இப்போதைக்கு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. லியோனல் மெஸ்ஸி தொடர்ந்தும் இவ்வாறு அடிக்கடி ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருக்கிறார், இவர் இப்போதைக்கு வெளியேறுகின்ற மாதிரி இல்லை என்று சொல்லி ஒரு சில அதிருப்தி குரல்களும் இங்கே வெளிவந்திருந்தாலும், லியோனல் மெஸ்ஸி பார்சிலோனாவை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் அவருக்கு 700 மில்லியன் டாலர்கள் அவர் சார்பாக பார்சிலோனாவுக்கு வழங்கப்பட்ட பிறகுதான் அவர் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விடுவிக்க படலாம் என்ற அடிப்படையில் இதற்கு எந்த ஒரு கழகமும் இப்போதைக்கு தயாராகவில்லை. குறிப்பாக மான்செஸ்டர் சிட்டி, இன்டர் மிலான், பாரிஸ் சென் ஜெர்மன், யுவென்டஸ், அதுபோல மான்செஸ்டர் யுனைடெட், லிவர்பூல் போன்ற கழகங்கள் எல்லாம் முயன்று கொண்டிருந்தாலும் கூட யாராலும் இது சாத்தியப்படக்கூடிய விடயம் அல்ல என்று ரசிகர்களால் கருதப்பட்டு வந்த நிலையில் இந்த முடிவு மெஸ்ஸியினால் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன. ஆனால் இப்போதைக்கு இந்த தகவல்கள் எதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கும். அதுபோல மெஸ்ஸியின் சகாக்கள் சில பேர் விலகிச் சென்றிருக்கின்றார்கள். இப்போதைக்கு பார்சிலோனா 3 வீரர்களை குறிவைத்து அந்த 3 வீரர்களையும் தொடர்ந்து தன்னுடைய கழகத்தில் பேணிக் கொள்ளப் போவதாக, இந்த பருவ காலத்தில் வைத்துக் கொள்ளப் போவதாக இல்லை என்று சொல்லி புதிய பயிற்சியாளர் ரொனால்ட் கூமன் வந்த பிறகு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலேயே இப்பொழுது சுவாரஸ் அநேகமாக பார்சிலோனாவில் இருந்து விலகி நேரடியாக மெஸ்ஸியின் எதிரி என்று சொல்லி கருதப்படுகின்ற ரொனால்டோ விளையாடுகின்ற யுவென்டஸ் கழகத்துக்கு செல்லலாம் என்று உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கிற நிலையில், அதுபோல ராக்கெட்டேஜ் செவியாவுக்கு போயிருக்கின்ற ஆத்துரோ விடாலும் இன்னொரு கழகத்துக்கு விலகி செல்லப் போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில், மெஸ்ஸி தொடர்ந்து தங்கப்போவது பார்சிலோனாவுக்கு ஆரோக்கியமானதா, லியோனல் மெஸ்ஸி விரும்பியது போல கழகத்தின் முக்கியமான மாற்றங்கள் செய்த பிறகுதான் அவர் தங்குவாரா என்ற கேள்விகளோடு நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வேளையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்று முதல் பயிற்சிகளில் இறங்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது. குறிப்பாக எல்லா IPL அணிகளும் இப்பொழுது துபாய் வந்திருக்கிற நிலையில் வலை பயிற்சிகளை சில அணிகள் ஆரம்பித்திருக்க நிலையில், அதுபோல இப்பொழுது செல்ஃப் குவாரண்டைன் என்று சொல்லப்படுகின்ற தனியாக சுய தனிமைப்படுத்தல் மூலமாக அவர்கள் தங்களை தயார்படுத்திய பிறகு உள்ளே இறங்குவார்கள். பயோ செக்யூரிட்டி பபுள் என்று சொல்லி இப்பொழுது இங்கிலாந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்ற அந்த வார்த்தை எல்லாரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையில், சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களுடைய தொற்றுக்குள்ளான 14 வீரர்களையும் இல்லாவிட்டால் 14 உத்தியோகத்தர்களையும் சரியான முறையில் குணப்படுத்திக் கொண்டு பயிற்சிகள் இறங்குவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் IPL நேர அட்டவணை வெளியிடப்படும் என்று கருதப்படும் நிலையில், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பாதிப்பு 1 COVID-19 காரணமாக தொற்றுக்குள்ளானவர்கள் என்று சொல்லப்படும் நிலையில், இன்னும் 1 சுரேஷ் ரெய்னா இடை நடுவே புறப்பட்டு சென்றிருந்தார். சுரேஷ் ரெய்னா இப்பொழுது நேற்று முன்தினம் அவர் வெளியிட்ட பேட்டி ஒன்று அநேகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் குறிப்பாக தங்களுடைய குடும்பம் மாதிரி, இதிலே ஸ்ரீனிவாசன் என்பவர் கிட்டத்தட்ட தங்களுடைய தந்தையார் போல, எனவே அவருக்கான கோபம் தன் மீது இருக்கலாம், ஆனாலும் அந்த கோபம் சீர்வாகிவிடும், அதுபோல தன்னோடு எப்போதும் அன்பு பாராட்டக்கூடிய ஒருவர் என்று சொல்லி அவர் கருத்தை வெளியிட்டிருந்தார். ஸ்ரீனிவாசன் அதற்கு பிறகு ஊடகங்களுக்கான பேட்டி எதையும் வழங்கவில்லை. இந்த வேளையில் தான் நேற்றைய தினம் சுரேஷ் ரெய்னா வட இந்திய சஞ்சிகை ஒன்றுக்கு பேட்டியை வழங்கியிருக்கின்றார். இப்போது இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் தான் குடும்பத்தாரோடு இந்தியாவில் இருக்க வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார் அந்த பஞ்சாபில் இடம்பெற்ற தன்னுடைய உறவினரின் படுகொலையும் தாக்குதல் சம்பவமும் தான் தான் நாடு திரும்புவதற்கான காரணம் என்று, அது மட்டும்தான் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்று முன்தினம் வழங்கிய பேட்டியில் இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸில் வீரர்களுக்கு கொரோனா தொற்றியதன் காரணமாக தன்னுடைய இளைய குடும்பம், அதுபோல தன்னுடைய வயது முதிர்ந்த தாய் தந்தையர் ஆகியோரை யோசித்து தன் பயத்தோடு நாடு திரும்பியதாக குறிப்பிட்டிருந்தார். இப்போது இரண்டையும் கலந்து கட்டி இந்த வட இந்திய சஞ்சிகைக்கு பேட்டி வழங்கியிருக்கிறார். அதிலே சொல்லியிருக்கின்றார், குறிப்பாக ஒரு பக்கம் இந்த உயிரிழப்புகள், இன்னொரு பக்கம் தனக்கான COVID-19 தொற்று, தன்னுடைய 2 இளைய குழந்தைகள், இவர்களை யோசித்து பார்க்கும்போது தான் நாட்டிலே இருப்பது தனக்கு பாதுகாப்பானது என்று தோன்றியதாக புறப்பட்டு வந்திருப்பதாக, ஆனாலும் தனக்கு இப்போதைக்கு நிலைமை தோன்றினால், அதாவது இப்போது துபாய்க்கு செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது, அங்கே பாதுகாப்பாக விளையாடலாம் என்ற நிலையை எண்ணம் தோன்றினால் தான் உடனடியாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அறிவித்துவிட்டு துபாய் திரும்புவதாக அறிவித்திருக்கின்றனர். பார்க்கலாம் இன்றைய தினம் IPL முழுமையான நேர சூசகியானது வெளியிடப்படும் என்று சொல்லி கருதப்படுகின்றது. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் முதலாட்டத்தில் ஆட முடியுமா, அந்த வீரர்கள் அதற்குள்ளேயே தயாராகி விடுவார்களா என்ற கேள்விகளோடு நாங்களும் பார்த்திருக்கிறோம். இதேவேளையிலே கரீபியன் பிரீமியர் லீகில் இம்முறை புதிய சாம்பியன் ஒருவர் தெரிவு செய்யப்படுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. காரணம், நடப்பு சாம்பியன்களான பாபுடா ஸ்ட்ரைடன்ஸ் நேற்றைய தினம் படுமோசமான தோல்வி ஒன்றை அடுத்து இப்பொழுது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாத மாதிரி வெளியேற்றப்பட்டுகின்றது. காயன
அமேசான் வாரியர்ஸ் அணிக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியில் கேன் அமேசான் வாரியர்ஸ் 6 விக்கெட்டுகளால் இலகுவான வெற்றி கட்டியது. மிக மோசமாக பாபடோ ஸ்ட்ரைடன்ஸ் அணி தங்களுக்கு வழங்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து வரும் 89 ஓட்டங்களையே பெற முடிந்தது. இம்ரான் தாகீர் மற்றும் ரோமான் ஷெப்பர்ட் ஆகியோர் கலக்கியிருந்தார்கள். பந்து வீச்சில் இம்ரான் தாகீர் 12 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், ஷெப்பர்ட் 22 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். இலகுவாக இந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற சிம்ரன் ஹெட்மேயர் ஆட்டம் இழக்காமல் 32 ஓட்டங்கள், ஹெம்ராஜ் 29 ஓட்டங்கள். இந்த வெற்றி அடுத்து கேன் அமேசான் வாரியர்ஸ் தங்களது புள்ளிகளின் பட்டியலில் 2 இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டது. 10 போட்டிகளில் 12 புள்ளிகள். ட்ரின் பேகோ நைட் ரைடர்ஸ் 16 புள்ளிகளோடு 1 இடத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. நேற்றைய தினம் இன்னொரு போட்டி மழை காரணமாக பாதிக்கப்பட்டது. சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் அணிக்கும் ஜமேகா தலவாஸ் அணிக்கும் இடையிலான போட்டி. சென்ட் கிட்ஸ் அண்ட் நெவிஸ் 6 ஓவர்களில் 46 ஓட்டங்களை வெளுத்து விளாசிக் கொண்ட வேளையில் தான் மழை வந்து குறுக்கிட்டது. லின் ஆட்டம் இழக்காமல் 23, லூயிஸ் ஆட்டம் இழக்காமல் 21. இதேவேளையில் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான தொடர் ஒன்று ஆரம்பிக்கின்றது. ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 தொடரின் 1வது போட்டி இன்றைய நாள் இடம்பெறவிருக்கிறது. எங்கள் நெருப்படி இரவு 10:30 இடம்பெற இருக்கிறது. வார இறுதி நாட்கள் தொடர்ந்து வரப்போவதன் காரணமாக ஒரு சிலர் இந்த போட்டிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்பது உறுதியான விடயம். இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியா மிக நீண்ட காலத்துக்கு பிறகு போட்டிகளுக்கு திரும்புகிற நிலையில் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் தங்களுடைய முழுமையான நலத்தோடு தாங்கள் காத்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய தினம் தாங்கள் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்வதற்கு மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏரான் பிஞ்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணியில் முதல் 3 வீரர்களில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. வழமையாக நாங்கள் பார்த்து வந்த நட்சத்திரங்களை ஆடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. பிஞ்ச், வார்னர், ஸ்மித் இவர்கள் IPL-க்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். 4 இலக்கத்தில் கிளென் மேக்ஸ்வெல் இருப்பதாக நம்பப்படுகிறது. அலெக்ஸ் கரே, மிச்சல் மாஷ், மார்க்கஸ் டாய்னிஸ், அஷ்டன் அகார் இவர்களுக்கு இடையில் ஒரு சின்ன போட்டி ஒன்று இருக்கிறது. அதுபோல 2 சுழல் பந்து வீச்சர்களை ஆஸ்திரேலியா ஈடுபடுத்தலாம் என்று கருதப்படும் நேரத்தில் அஷ்டன் அகாரும் அடம் ஜம்பாவும் பயிற்சி போட்டியில் மிக சிறப்பாக செய்த லயனும் இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவரை அநேகமாக ஒருநாள் போட்டிகளுக்கு பயன்படுத்துவார்கள் என்று நம்பப்படுகிறது. வேக பந்து வீச்சார்கள் ஸ்டாக்கும் உபதலைவர் கமின்ஸும் கேன் ரிச்சர்ட்ஸனும் காத்திருக்கிறார்கள். அதுபோல் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இங்கிலாந்துக்கு எதிராக ஆடிய 16 20 போட்டிகளில் 9 போட்டிகளில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது கவனிக்கக்கூடியது. இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் ஆடிய 10 போட்டிகளில் 7 போட்டிகளில் ஆஸ்திரேலியாவின் வெற்றி தான் இருக்கின்றது. ஆனால் இறுதியாக விளையாடிய 20 போட்டி கடந்த 2018 ஆண்டு இடம்பெற்றது. இங்கிலாந்தின் எஜ்பாஸ்டனில் வைத்து வெற்றியை பெற்றுக் கொண்டது என்பது முக்கியமானது. ஆஸ்திரேலிய அணி தலைவர் பிஞ்சுக்கு ஒரு சாதனை ஒன்று காத்திருக்கின்றது. இன்னும் 11 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டால் 2020 சர்வதேச ஓட்டங்களை பெற்ற 2வது வீரர் என்ற பெருமை அவருக்கு கிடைக்கும். இது டேவிட் வார்னர் தான் பெற்றுக் கொண்ட ஒரே ஒரு வீரராக இருக்கின்றார். இங்கிலாந்து அண்மையில் இடம்பெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான தொடரில் முதல் போட்டியை வென்ற பிறகு இறுதிப் போட்டியை தோற்று தொடரை சமநிலையில் முடித்துக் கொண்ட பிறகு இந்த தொடரை வெல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதுவும் அவர்களது பரம வைரிகளுக்கு எதிராக என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் இந்தியாவில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. முன்னாள் மகாராஷ்டிரா ரஞ்சி கிண்ண வீரரான ஷேகார் கௌலி என்பவர் காலமாகி இருக்கின்றார். ஒரு ஆழ்குழியில் விழுந்ததை அடுத்து 250 அடி ஆழம் கொண்ட மிக ஆழ்குழி ஒன்றில் அவர் வீழ்ந்த நாசிக் மாவட்டத்தில் இந்த மரணம் பதிவாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்க பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டிகளுக்கு செல்வதற்கு முதல் இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் மீண்டும் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் நெருக்கடி ஆரம்பித்திருக்கிறது. அரசாங்கத்தின் தலையீடு கிரிக்கெட்டில் ஆழ பொதிந்திருப்பதாகவும் இனவரி கொள்கைகள் அதுபோல அரசியல் தலையீடுகள் ஆகியன அதிகமாக இருப்பதாகவும் ICC-க்கு முறைப்பாடு ஒன்று அனுப்பி வைக்கப்படுகிறது. கால்பந்தர போட்டிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பித்தன. நாடுகளுக்கு இடையிலான போட்டிகள் UEFA நேஷன்ஸ் லீக் கால்பந்தர போட்டிகளில் ஜெர்மனி ஸ்பெயின் அணிகள் ஆடிய விறுவிறுப்பான போட்டி ஒன்று நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது. இந்த போட்டி 1-1 என்ற சமநிலையில் முடிவடைந்தது. பல்வேறு கழக மற்ற நட்சத்திரங்கள் நேற்றைய தினம் கலக்கியிருந்தார்கள். டீமோ வேர்னர் ஒரு கோலை அடித்தார் ஜெர்மனி சார்பாக. ஆனால் ஸ்பெயின் சார்பாக ஜோஸ் கேயாவின் கோலானது போட்டியை சமப்படுத்திக் கொண்டது. உக்ரைன் 2-1 என்று சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தியிருந்தது. ரஷ்யா 3-1 என்று சேர்பிய அணியை வீழ்த்தியிருந்தது. துருக்கி ஹங்கேரி அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஹங்கேரி 1-0 என்ற வெற்றியை பதிவு செய்து கொண்டது. அயர்லாந்து அணி 1-1 என்ற சமநிலையில் பல்கேரிய அணிக்கு எதிரான போட்டியை முடித்துக் கொண்டது. வேல்ஸ் அணியும் பின்லாந்து அணியை 1-0 என்று வீழ்த்தியிருந்தது. மோல்டோவா கொசோவா அணிகளுக்கு இடையிலான போட்டி சமநிலையில் முடிவடைந்தது. 1-1 ஸ்லோவேனியா கிரீஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் கோல்கள் இல்லாமல் சமநிலையில் முடிவடைந்திருக்கிறது. எனவே மீண்டும் விளையாட்டு வழமைக்கு திரும்புகிறது ஐரோப்பிய நாடுகளில் என்பதை இங்கே கவனிக்கக்கூடியது. டென்னிஸ் போட்டிகளை பொறுத்தவரையில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆடவர் ஆட்டத்தின் 4 சுற்று போட்டிகள். இதில் ஆண்டி மாரே முதல் சுற்றில் தோற்றிருக்கிறார். வழமை போல முதல் சுற்றில் தோற்ற பிறகு மீண்டும் அடித்து வருவார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். டேனியல் மெட்வெடேவ் தான் எதிர்கொண்ட போட்டியில் கிறிஸ்டோபர் கொனலை நேரடி செர்க்கடில் வெற்றி கொண்டு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுக்கொண்டார். மகளிர் மட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் மிக இலகுவான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார். நயோமி ஒசாகா கேமிலோ ஜோர்ஜியை வீழ்த்தி 3 சுற்றுக்குள்ளே நுழைந்திருக்கின்றார். அதே வேளையிலே ஆடவர் ஆட்டங்களில் நொவாக் ஜோகோவிக் 1வது செட்டை இழந்த பிறகும் அடுத்த போட்டிகளை வெற்றி கொண்டு முன்னேறி இருக்கின்றார். இன்னொரு பக்கம் கரோலினா பிளிஸ்கோவா தோல்வியடைந்ததை பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மேலும் விவரங்கள் 8 வெற்றி நடைபோடு விளையாட்டுச் செய்திகள். சூரிய ராகுங்கள் தரும் சூடான விளையாட்டுச் செய்திகள்.